இப்போ இந்த அண்ணாமலை நடைப்பயணம் தொடர்பாக ஒவ்வொருத்தராக திமுக அமைச்சர்கள்லாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறார், அண்ணாமலை இந்த நடைப்பயணம் மேற்கொள்றதுனால அவர் கிடைக்க போகிறது கால்வழி மட்டும்தான் அப்படிங்கிறாரு. நிறைய பேருக்கு தலைவலி கூட வரலாம், யார் கண்டா பார்ப்போம், நம்ம கால்வழி வருதா தலைவலி வருதா எங்கள் வழி பார்ப்போம். அதேமாதிரி சார், நேற்று அந்த நிகழ்ச்சியில் தொடங்கும் போது சமூக வலைதளங்களில் இது நிறைய பேரால் பகிரப்பட்டு இருக்கு, திமுக சார்ந்த ஊடகவியலாளர்கள் அதே மாதிரி சில திமுக அதாவது என்னன்னா, அந்த ஒரு வீடியோ ஒன்று பிரசன்டேஷன் வந்து போடப்படுது, வீடியோ அந்த அமித்ஷா கிட்ட காட்டுற மாதிரியான வீடியோ, ஆடியோவும் வரல வீடியோவும் வரல அப்படிங்கிறது வச்சு கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டு இருக்கு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு அமித்ஷா வந்திருக்கார், இந்த விஷயம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நான் வந்து உங்களுடைய நேரத்தை வீணாக்க விரும்பல, நான் நாகரிகமா சொல்ல விரும்புறேன். உங்களுடைய நேரத்தை வினாக்க முடியல. என்ன காரணம்னா, அவர் வந்தபோது லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது வந்து ஏதோ அந்நிய நாட்டு சரியா இருக்குமோ, ஸ்டாலின் முதலமைச்சரே போன் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி சொல்லிடுவாங்களோ,